வணக்கம். ஹைகோர்ட்டில் வந்து டிரைவருக்கு தனியாக ரெக்குமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்தைய வினத்தால் எதுவும் இருக்குதா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸோ அது எப்படி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதான் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் செக்ட் வந்து 2019, ஸோ 2021 நடந்தது. ஸோ நம்ம ஒன்றே ஒன்றா போகலாம், எப்படி இப்படி கேட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு, அப்புறம் வந்து தமிழ், அப்புறம் போக்குவரத்து விதிமுறைகள், சாலை பாதுகாப்பு, முதலுதவிகள்லாம் வந்து டாபிக் கேட்பாங்க. ஸோ அந்த அடிப்பில் தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கும். அப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ வண்டியை ஸ்டார்ட் செய்ய சரியான முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வண்டியை வந்து ஸ்டார்ட் செய்ய சரியான முறை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பெடலை அழுத்தி ஸ்டார்ட் செய்ய வேண்டும். ஸோ அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ, வண்டியை ஸ்டார்ட் செய்ய சரியான முறை பிரேக் பெடலை அழுத்தி ஸ்டார்ட் செய்ய வேண்டும். தேசிய நெடுஞ்சாலை மைல்கள் டேஸ் கலரில் இருக்கும். ஸோ தேசிய நெடுஞ்சாலை மைல்கள் வந்து எந்த கலரில் இருக்குன்னா மஞ்சள். ஸோ அதுதான் சரியான ஆன்சர். மாநில நெடுஞ்சாலை மைல்கள் வந்து எந்த கலரில் இருக்கும் அப்படின்னா பச்சை. தேசிய நெடுஞ்சாலைனா மஞ்சள், மாநில நெடுஞ்சாலை வந்து பச்சை, ஏன் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றன்பின் ஒன்றாக வாகனத்தை நிறுத்தும் பொழுது விட வேண்டிய பொதுவான இடைவெளி. ஸோ 3 அடி. ஸோ வாகனத்தை வந்து நிறுத்தும்போது தான் சொல்கிறாங்க, போகும்போது அந்த டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது வந்து வாகனத்தை நிப்பாட்டும் போது ஒன்றன்பின்றாக 3 அடி இடைவெளி விட்டு நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கார் ஓட்டுநராக போக்குவரத்து சிக்னலில் 5 நிமிடங்களாக காத்து கொண்டிருக்கிறீர்கள். பச்சை நிற சைகை விழும்போது ஒரு கல்லூரி மாணவர் அவர் நண்பருடன் திடீரென்று உங்கள் வழியில் குதித்து சாலையை கறக்க முயற்சிகள் என்றால் என்ன செய்வீர்கள்? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவன் கடக்கு வரை காத்திருந்து தேவைப்பட்டால் ஒலி எழுப்பலாம். ஸோ அவன் நம்ம போகிறான், இருந்தாலும் இவன் வந்துட்டு என்ன பண்ணுறது? ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ஒரு உயிர் இல்லையவா. அதனால தான் ஆப்ஷன் வந்து சி, அந்த மாணவன் கடக்கும் வரை காத்திருந்து தேவைப்பட்ட ஒலி எழுப்பிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் அது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து செல்லுபடியாகும் கால நிர்ணயம். ஸோ பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுப்பீங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால நிர்ணயம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதங்கள், சரிங்களா. அடுத்து முன்னால் செல்லு வாகனத்திற்கு பின்னால் செல்லு வாகனம் எவ்வளவு இடைவெளி விட வேண்டும்? ஸோ 2 வாகனத்தின் வேகத்தை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான தூரம் விட வேண்டும். ஸோ வண்டியை நிறுத்தும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 3 அடி வந்து இடைவெளி வேணும். ஸோ இது வந்து நீங்கள் பேய்கிட்டு இருக்கீங்க, பேய்கிட்டு இருக்கும்போது 2 வாகனத்தின் வேகத்தை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான தூரம் தான் சொல்லியிருக்காங்க, பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு எதுவும் சொல்லலை, ஓகேவா. ஸோ இது கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து சாலையின் நடுவே வெள்ளை கோடுகளுக்கு இடையே இடைவெளி விட்டிருந்தால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? தேவைப்பட்டால் தடை மாறலாம். சாலையின் நடுவே வெள்ளை கோடுகளுக்கு இடையே இடைவெளி விட்டிருந்தால் நீங்கள் தேவைப்பட்டால் தடை மாறலாம், ஓகேவா. ஸோ ஆப்ஷன் வந்து பி, இடைவெளி விட்டிருந்தால் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் தடம் மாறலாம். பள்ளி வளாக பகுதி அருகில் இயங்கக்கூடிய ஒரு மோட்டார் காரின் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட வேகம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஸ்கூல் ஜோன், ஹாஸ்பிட்டல் ஜோன் அப்படின்னு வச்சுருப்பாங்க, அப்போ வந்து 30 கிலோமீட்டர் தான் மினிமம் ஸ்பீடில் வந்து இருக்கணும், ஓகேவா. ஆன்சர் வந்து சி, 30 கிலோமீட்டர். 10வது, வாகனத்தில் வரும் புகையில் எது உள்ளதுன்னா கார்பன் மோனாக்சைடு. வாகனத்தில் வரும் புகையில் வந்து கார்பன் மோனாக்சைடு உள்ளது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சிக்னல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு சரியானது பொருத்தணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா 1க்கு வந்து சி, அது முந்துவது தடை செய்யப்பட்டுள்ளது, சரிங்களா. அப்போ 2வது வந்து பார்த்திங்கன்னா 2வதுக்கு வந்து ஏ வந்து குறுக்கு சாலை வருது, அது கிராஸ் சிம்பிள் போட்டிருக்காங்களா, அப்படின்னா குறுக்கு சாலை வருகிறது. 3வது வந்து பார்த்திங்கன்னா பி, சாலை வழுக்கும். ஸோ அதுவே வழுக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க லைன், அது ஜிக்ஸாக்காக சாலை வழுக்கும். 4வது வந்து டி, வாகனத்தை இங்கு நிறுத்த, அது வாகனத்தை இங்கே நிற்கவோ நிறுத்தக்கூடாது. ஸோ இதுதான் ஆன்சர், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லி, செங்குத்தான சரிவில் வாகனத்தை நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஒட்டி கை பிரேக் போட்டு நிறுத்தி வேறு என்ன வழியில் நிறுத்தம் செய்வீர்கள் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ தான். ஸோ ஏல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ காரை வந்து எப்படி சக்கரத்தை எப்படி திருப்பி எந்த பக்கம் வச்சுருக்காங்கட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நிப்பாட்டணும் அப்படின்னு, செங்குத்தான சரிவில் உங்களோட வாகனத்தை நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஒட்டி கைப்பிரை போட்டு என்ன வகையில் நிறுத்தம் செய்வீர்கள்னா, ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் நிறுத்தணும்.
ஸோ இது வந்து ஆப்ஷன் வந்து ஏ தான் சரியான ஆன்சர் பதில். விப்ஜிஆர் என்று எதனை தொடர்புபட்டிங்கன்னா வானவில், சரிங்களா? விப்ஜிஆர்னா என்னதுன்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், அதுக்கோட அப்ரிவேஷன் தான் விப்ஜிஆர். அது வந்து வானவில் குறிக்கிறது. மகாபாரதத்தை எழுதியவர் யார்னா வியாசர். மகாபாரதத்தை எழுதியவர் வந்து யார்னா வியாசர். சென்னை நீதிமன்றத்தின், சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இப்போ வந்து இருக்கிறது யார்? ஸோ அது வந்து 2019 கிட்டது, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கங்க பூர்வாலா அப்படிங்கிற நீதிபதி தான் இருக்கார் இப்போ, சரிங்களா? ஸோ அப்போ வந்து வேறு இருந்தார். இப்போ வந்து நம்ம பிரிவியஸ் கொஸ்டின்லாம் அப்படி பார்க்குறோம். அப்போ வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதி வந்து கங்க பூர்வாலா, சரிங்களா? அதே போல் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாருமா தெரிஞ்சவங்க மறக்காமல் கமாண்டில் ஆன்சர் சொல்லுங்கள். உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார்? ஸோ தெரிஞ்சவங்க கமாண்ட் போடுங்க. ஓகே, அடுத்து வந்து காஸ்டேரிங் பிடிக்க சரியான நிலை கடிகார வடிவில். ஸோ கடிகார வடிவில்னா காஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு 9 இருக்கும், இந்த பக்கம் 3 இருக்கும். இப்போ ஒரு கடிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா 9 பார்த்திங்கன்னா லெஃப்டில் இருக்கும், 3 வந்து ரைட் சைடில் இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் தான் நம்ம காஸ்டேரிங்கை பிடிக்க சரியான நிலை. டயரில் காற்று மிகவும் குறைவாக இருந்தால் ஸோ டயரின் ரெண்டு பக்கமும் சேதமடையும். BS4னா என்னதுன்னா பாரத் ஸ்டேஜ் 4, சரிங்களா? BS4 மீன்ஸ்னா பாரத் ஸ்டேஜ் 4. APS-னா என்னதுன்னா ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டம். APS-னா ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டம். 20 வந்து பார்த்தீங்கன்னா அவென்யூ அப்படின்னா என்னன்னா இருபுறமும் மரங்கள் இருக்கும். ஸோ அவென்யூ சாலை அப்படி சொல்லுவாங்க, இருபுறமும் மரங்கள் இருக்கும். கட்டாயம் பின்பற்ற வேண்டிய போக்குவரத்து அறிவிப்பலகை எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா, ஸோ கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சர்க்கிளில் இருக்கும். கட்டாயம் பின்பற்ற வேண்டிய போக்குவரத்து அறிவிப்பலகை எந்த வடிவத்தில் இருக்குன்னா வட்டத்தில் இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து சாலையில் போலீஸ் வைத்துள்ள தடுப்பு கம்பியை நோக்கி குறுகலான இடத்திற்கு இரண்டு கார்கள் எதிர்கட்சியில் வரும்போது எந்த வண்டி முதலில் செல்லலாம் அப்படின்னா, இரண்டு வண்டிக்குமே முன்னுரிமை கிடையாது, ஆனால் இரண்டு கார்களுமே ஒருவருக்கொருவர் வழிவிட்டு செல்லலாம். ஆன்சர் வந்து டி தான் கரெக்டான பதில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து சைகையோ விளக்கோ அல்லது காவல்துறையோ இல்லாத சாலைகள் சந்திக்க எடுத்து நீங்கள் அடையும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, முறையான சைகை காட்டி ஒளி எழுப்பி நீங்கள் செல்லலாம். ஸோ நீங்கள் வந்து சிக்னல் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்க ஒரு சிக்னல், ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா தெரியும், சிக்னல் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படி போவோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ முறையான சிக்னலை காட்டி சவுண்டு ஒளி எழுப்பி நீங்கள் செல்லலாம். அதுதான் பி தான் கரெக்டான பதில். கிளைச்சாலையிலிருந்து பிரதான சாலைகள் வாகனம் நுழையும் போது கிளைச்சாலையின் ஓட்டுநர் எந்த வாகனத்திற்கு முன்னுரிமை தர வேண்டும்? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னென்னா இப்போ ஏரியா தெருவுக்குள்ளேருந்து இந்த மெயின் ரோட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது எப்படி போகணும்னு எந்த சாலையின் ஓட்டுநருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க. பிரதான சாலை நம்ம தான் நம்ம தெருவுலேருந்து போகிறோம்னா பிரதான சாலையில் வருவாங்களுக்கு தான் நம்ம வந்து நம்ம இது கொடுக்கணும், சரிங்களா? முன்னுரிமை கொடுக்கணும். பிரதான சாலையிலேருந்து வரும் அனைத்து வாகனத்துக்கும் நம்ம கொடுக்கணும். நம்ம தான் நம்ம தெருவுலேருந்து உள்ளே நுழையணும்னா அங்கேருந்து பிரதான சாலையிலேருந்து உள்ளே வரவங்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். அதுதான் சரியான பதில். நூற்றி 192 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்தில் காரில் கடந்தால் 1 மணி நேரத்தில் கடக்கும் சராசரி என்ன? ஸோ நீங்கள் 192 கிலோமீட்டர் போகிறீங்க, அதை வந்து 3 மணி நேரத்தில் ரீச் ஆகிடுறீங்க, அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போவீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 192 3 டிவைட் பண்ணால் போதும், ஆன்சர் வந்து 64 கிலோமீட்டர். ஸோ இன்றைய காணொலியில் வந்து நம்ம ஒரு 23 க்வெஸ்சன்ஸ் வந்து அனலைஸ் பார்த்தோம். அடுத்துமே நம்ம நிறையா பிரிவிஸ் செட் இருக்குது, அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம வந்து டிரைவர் எக்ஸாமுக்கு பாரத் எக்ஸாம் சார்பாக ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம மெட்டீரியல் வாங்கி படித்தவங்க கோர்ட்டில் 6 பேர் வேலை பார்க்குறாங்க. SETCயில் 685 வேகன்சியில் 1000 மேற்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படித்தவங்க வந்து ப்ராக்டிக்கலுக்கு இன்டர்வியூ போயிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம டிரைவருக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும். இதே மாதிரி ரெகுலராக கிளாஸஸும் வரும். ஸோ அதையும் உங்களுக்கு PDF படிவில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஸ்டடி மெட்டில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க வந்து இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ஸ்டடி மெட்டில் வாங்கி படிக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு
நமது சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துருங்கள். மற்றும் ஒரு காணொலி நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.